அதே மாதிரி இங்க இன்னொருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் இருக்காரு, யாரு தெரியுமா? அது பேரு பிரியாணி தான். அதாவது பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னாரு. நம்முடைய தேர்தல் அறிக்கையில பாவம் பாரு, ஆட்டுக்கு தாடியும் ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னாரு. அப்படி ஒருத்தர் இங்க இருக்காரு, அவர் பேரு ஆர் என் ரவி. அவர் பேரு ஆர் என் ரவி கிடையாது, அவர் பேரு ஆர் எஸ் எஸ் ரவி, சங்கி ரவி. அதாவது வின்னர்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அதுல ஒரு கதாபாத்திரம் வரும், பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக், கைப்புள்ள, ரொம்ப வீராவேசமா வருவாரு சட்டமன்றத்துக்குள்ள, கோட் சூட் எல்லாம் போட்டு பயங்கர வீராவேசமா வருவாரு. முதல் வாட்டை என்ன தெரியுமாங்க பண்ணாரு, நம்முடைய ஆளுநர் உரைங்கிறது என்ன, தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன எழுதி தராரோ அதை படிச்சுட்டு போறது ஆளுநர் உரை. அவர் ஒன்றும் அவர் நியமிக்கப்பட்டவர், அவர் ஒன்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது, அவர் ஜஸ்ட் ஒரு போஸ்ட்மேன், தபால்காரர். நம்ம சொல்றத போய் டெல்லியில சொல்றது, டெல்லியில சொல்றத வந்து இங்க முதலமைச்சர் சொல்றது மட்டும்தான் வந்தாங்க வேலை. அவரு முதல் என்ன தெரியுமா பண்ணாரு, முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நம்முடைய ஆளுநர் உரையில எழுதி கொடுத்ததுல அம்பேத்கர் பெயரை எடுத்துட்டார், அம்பேத்கர் பெயரை சொல்ல மாட்டேன்ட்டார், தந்தை பெரியாரோட பெயரை சொல்ல மாட்டேன்ட்டார், பேரறிஞர் அண்ணாவோட பெயரை மறுத்துட்டார், சொல்ல மறுத்துட்டார், டாக்டர் கலைஞருடைய பெயரை சொல்ல மறுத்துட்டார். நம்முடைய தலைவர் எந்திரிச்சார், எந்திரிச்சு ஆளுநர் அவர்களே நீங்க பேசுனது எதுவுமே அவை குறிப்பில் ஏறாது, நாங்க சொல்றதுதான் ஏறும்னு சொன்னோடனே குடுகுடு குடு குடு குடுன்னு ஓடிப்பிட்டார், கைப்புள்ள, கைப்புள்ளதான். அதே மாதிரி ஒரு படத்துல மாயின் ஒரு படத்துல மின்னல், அது வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அது மாதிரிதான் அவர் சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது அப்படியே வீராப்பா வருவாரு, ஆனா அவர் எப்ப போனாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் எப்ப போனாலும் யார் தெரியுமா, எந்திரிச்சு மரியாதை செலுத்துவா, அவர் எப்ப போறாருன்னு எப்படி எங்களுக்கே தெரியும். அதிமுகக்காரன் எந்திரிச்சு ஓடிடுவான், அதிமுகக்காரன் ஏன் எந்திரிச்சு ஓடுறான்னு பார்த்தா இவர் ஓடி போயிருப்பாரு.